ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां सारदां प्रणमाम्यहम्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ शिवनामनि भावितेऽन्तरङ्गे महती ज्योतिषीमानिनीमयार्धे दुरितानि अपयान्ति सुदूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि। स्मृते सकलकल्याणभाजनं मित्रजायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मौनव्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसुदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशर्षिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நச்சிகேத யம சம்வாதத்திலே நச்சிகேதன் முதல் வரத்தை யமனிடம் கேட்கிறான். நான் இங்கிருந்து இந்த யமலோகத்திலிருந்து திரும்பி வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னுடைய தந்தையார் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அவர் இங்கு அனுப்பியதற்காக அவர் எந்த ஒரு விதமான மன கஷ்டமும் அனுபவிக்கக்கூடாது, இப்படியாக அப்பாவை பற்றி அப்பாவுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யமனிடம் முதல் வரத்தை கேட்கிறான். அதற்கு யமன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் இது போல் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போலேயே உங்கள் அப்பா இருப்பா, உங்ககிட்ட நீ திரும்பி போனால் உன்னை அவர் நன்றாக அறிந்து கொள்வார், எந்த ஒரு மன கஷ்டமும் அடைய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்து முதல் வரத்தை உடனே கொடுத்து விடுகிறான். இரண்டாவதாக ஒரு வரம் நச்சிகேதன் கேட்கிறான். போன கிளாஸ்ல நம்ம இதை வந்து சுருக்கமாக பார்த்தோம். இரண்டு ஸ்லோகங்களில் இந்த வரத்தை கேட்கிறான். முதல் ஸ்லோகத்தில் அந்த சொர்க்கத்தை பற்றிய ஒரு விவரணம் கொடுக்குறான். இரண்டாவது ஸ்லோகத்தில் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அக்னி வித்யை, அதாவது யாகம், எந்த யாகத்தை செய்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமோ அந்த அந்த யாகத்தை பற்றிய வித்யையை வரமாக இரண்டாவது ஸ்லோகத்தில் கேட்கிறான். இந்த இரண்டு ஸ்லோகங்களும் ஒன்றாக படிக்க வேண்டும். ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சன அஸ்தி ந தத்ரத்வம் ந ஜரையா பிபேதி உபே தீர்த்வா அஷனாயா பிபாசே ஷோகாதிகோ மோதத்தே ஸ்வர்கலோகே. இதுதான் முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம், சத்வம் அக்னிம் ஸ்வர்கியம் அத்யேஷி மிருத்யோ
பிரப்ரூஹி த்வம் ஸ்ரத்ததானாய மஹ்யம் ஸ்வர்கலோகா அமிர்தத்வம் பஜந்தே ஏதத் த்விதீயேன வ்ருணே வரேண. இதுதான் இரண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸ்வர்கேலோகே ந பயம் கிஞ்சன அஸ்தி, ஸ்வர்கலோகத்தில் சிறிதும் பயம் இல்லை அப்படிங்கிறான். பயம் இல்லை அப்படின்னா எதனால் ஒருத்தனுக்கு பயம் வரும்? நமது சாதாரணமாக பயம் அப்படின்னு பார்த்தாக்க மூன்று வித காரணங்களால் பயம் வரலாம். யாருக்காவது ஒரு துக்கம் வந்ததுன்னா தானே பயம் வரணும். மூன்று விதமான காரணங்கள் இருக்கின்றன துக்கம் வருவதற்கு. அத்தியாத்ம துக்கம், அதிபௌத்திக துக்கம், அதிதெய்வீக துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான துக்கங்கள் இருக்கின்றன. அத்தியாத்மிக துக்கம் அப்படின்னா ஒருத்தருக்கு நோய் வரலாம், தனது உடலிலே ஏற்படக்கூடிய நோய் இது போன்றவைகளால் வரக்கூடிய துக்கம் அத்தியாத்மிக துக்கம். இரண்டாவது அதிபௌத்திக துக்கம் அப்படின்னாக்க, இப்போ மழை பெய்யறது, ரொம்ப மழை பெஞ்சதுனாக்க வீட்டில் ஒழுகலாம், ஒருவேளை வீட்டு உள்ள தண்ணி வரலாம், இல்லை மழையே இல்லாமல் இருந்ததுன்னா விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகலாம், இப்படியாக துக்கம் வரலாம். இது அதிபௌத்திக துக்கம்னு பேர். அப்புறம் அதிதெய்வீக துக்கம்னு ஒன்று இருக்கு. இரண்டாவது சொன்னது வந்து அதி தெய்வீக துக்கம். அதிபௌத்திக துக்கம் அப்படின்னா மற்றவர்களால் நமக்கு தொல்லை வரலாம். இப்போ திருடர்கள் வறந்து வீட்டிலிருந்து இல்லாது கொள்ளை எடுத்து செல்லலாம், இல்லாவிட்டால் இந்த பாம்பு பல்லி இது போன்ற மிருகங்களால் நமக்கு தொல்லை வரலாம். இது ஒன்று இருக்கின்றது. இப்படியாக நம்மை விட வேறான ஒரு இதிலிருந்து நமக்கு ஒரு துன்பமும் ஏற்படலாம். இப்படியாக இந்த மூன்று வித துக்கங்கள் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஏற்படுகின்றன. இதனால் பயம் ஏற்படுகிறது. இது போன்ற மூன்று விதமான பயங்களும் யமலோகத்தில் கிடையாது. அங்கே யமலோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் அமிர்தத்வம் பஜந்தே அப்படின்னு சொல்றார். அமிர்தத்வம் பஜந்தே அப்படின்னு மரணமற்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மரணமற்ற நிலை என்றால் அவர்களுக்கு சொர்க்கலோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திரிதசாகான்னு பேர். திரிதசம் அப்படின்னாலே தசை, இந்த மூன்றாவது தசை எதுவோ அந்த தசையில தான் இருக்கிறார்களாம். அதாவது பிறந்த உடனே ஒருவன் குழந்தையாக இருக்கிறான், அதான் முதல் தசை. இரண்டாவது தசை ஒருவன் குமாரனாகிறான், கௌமார அவஸ்தை, அதாவது ஒரு சிறுவனுடைய அவஸ்தை, சிறுவனுடைய நிலையில் இருப்பது கௌமார அவஸ்தா. மூன்றாவது நிலை இருப்பது யூன அவஸ்தா. யூன அவஸ்தா அப்படின்னா யூத், அவன் எப்போதும் இளைஞனாக இருக்கிறான். இளைஞனாக இருப்பது தான் மூன்றாவது அவஸ்தை. அந்த தேவலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் இளைஞனாகவே எப்பொழுதும் இருப்பார்களாம். அதனால் அவர்களுக்கு திரிதசாகான்னு பேர். இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு தான் எந்த ஒரு சாதாரணமாக எந்த உடல் நலம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய மொத்த வாழ்க்கையிலேயே இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோயோ ஏதோ இருப்பது மிகவும் குறைவு. ஆக அந்த அத்தியாத்மிக துக்கம் இருக்கவே இருக்காதவர்களுக்கு, அங்கே இருப்பவர்களுக்கு. அதோடு இல்லாமல் இந்த இடத்துல நச்சிகேதன் சொல்கிறான், ந தத்ரத்வம், நீ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறான். தேவலோகத்திலே யமனால் வந்து யாரையும் இழுத்துட்டு போக முடியாது. யாராவது தேவலோகத்தில் இந்த தேவன் இறந்து விட்டான்னு சொல்ல முடியுமானா? முடியாது. ஆக அவர்களுக்கு அங்கே தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு பயம் இது போன்ற எந்த இதுலையும் மரண பயம் கூட கிடையாது. கைர்ஜீவியே தேகி குபிதாந்தக தர்ஷனேனு நம்ம படிக்கிறோமே, அந்த அந்தகன் யமன் கொஞ்சம் கோபம் பட்டான்னாக்க யாரால வந்து எதிர்க்க நிற்க முடியும், யாரால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது. ஆனா இந்த யமனாலேயே அந்த தேவலோகத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தேவலோகத்துக்கு செல்லக்கூடிய அக்னி வித்யையை எனக்கு சொல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே வந்து தேவலோகத்திலே அசனாயா பிபாசே தீர்த்துவா, அது கூட இருக்கு. யாருக்கும் பசி எடுக்க போறதில்லை, தண்ணி தாகம் எடுக்க போறதில்லை. இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த நம்ம பூலோகத்துல தான் இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த அசனா பிபாசா இது எல்லாவற்றையும் கடந்த நிலைமையில் இருக்கக்கூடியது இந்த தேவலோகம். அங்கே சிறிது கூட மனதில் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் இருக்கிறார்கள்.
அது மட்டும் இல்லை, மோதத்தே சொர்க்கலோக்கே அப்படின்னு சொல்ற மோதத்தே அப்படின்னாக்க எல்லோரும் சந்தோஷமா வேற இருக்கிறார்கள். துக்கம் இல்லாம எல்லாரும்தான் இருக்கு. சாதாரணமா சில பேருக்கு துக்கமே இல்லாம இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது சந்தோஷமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படி கிடையாது. இங்க சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள், தேவலோகத்திலே துக்கம் இல்லாமலும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். சோகாத்திகக அப்படின்னா சோகத்தை தாண்டி சென்றவர்களாகவும், மோதத்தே அப்படின்னாக்க சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை பற்றி ஒரு சிறிய வர்ணனை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்துல தான் இந்த அக்னி வித்யையை வரமாக கேட்கிறான். இந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அக்னி வித்யையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஸ்வர்க்கியம் அத்யேஷி மிருத்யோ அப்படிங்கிற, ஓ மிருத்யுவே, ஏவோ யமனே, இந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அக்னி வித்யை, ஒருவனை ஒரு ஒரு யாகம் செய்தால் அதற்கு சில பலன்கள் எப்பொழுதும் ஏற்படும். இந்த யாகத்தை இப்படி செய்தால் இதற்கு இப்படி ஒரு பலன், வேற ஒரு யாகத்தை பண்ணினால் இந்த பலன், இப்படி ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. இந்த சொர்க்கலோகத்திற்கு செல்வதற்கு உண்டான யாகம், அந்த யாகத்தை நீ அறிந்திருக்கிறாய், எனவே இந்த யாகத்தை எனக்கு சொல், பிரப்ரூஹி அப்படின்ற நன்றாக சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்கிறான் அவன். அதோடு இல்லாமல் அவன் தன்னையே சொல்லிக்கிறான், ஸ்ரத்ததானாய மஹ்யம், நான் ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்குறேன். சாதாரணமாக சும்மா சாதாரணமாக போகிற வழியில் கேட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை, நான் ஸ்ரத்தையோடு கேட்குறேன், எனக்கு சொல்லிக்கொடு அப்படின்னு. ஸ்ரத்தை இல்லாமல் யாராவது கேட்டால் சொல்லக்கூடாதுன்னே சாஸ்திரம் இருக்குது, விதிக்கிறது. இப்போ ஸ்ரத்தையோடு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். இதில் பகவத்கீதாலேயும் முதல் சாப்டர் இருக்குது, அதில் வந்து அர்ஜுனன் புலம்பு புலம்புன்னு புலம்புறான். அங்கே எதிர்க்க வந்து இருக்கிறவங்களெலாம் பார்த்தாக்க, ஆகா என்னோட குரு இருக்கார், பீஷ்மர் இருக்கார், தாத்தா குரு துரோடர் இருக்கார், இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரையும் போய் இவங்கள்ட்டலாம் சண்டைக்கு போகணுமா, இவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறதுக்கு பதிலாக போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றது கூட நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தார் கிருஷ்ணர். இரண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணரிடம் அவன் சொல்றான், ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு, நான் உன்னை சரணடைந்து விட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு என்ன செய்யணுமோ, என்னது நன்மைன்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு சொல், நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம்தான் இவர் வந்து பதிலே ஆரம்பிக்கிறார். அப்படி கேட்காமல் ஒரு வித்தியையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியமமே இருக்கு. ஆக இவன் இப்படி சொல்கிறான், நான் வந்து ஸ்ரத்தையோடு உங்கள்கிட்ட இதை கேட்குறேன், அதனால் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஏதத்வித்தீயேன விருணே வரேன, இதுதான் எனது இரண்டாவது வரமாக, இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் மிருத்யோ சொல்கிறான், மிருத்யோகோ பிரதிஜேயம். மிருத்யோ என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகம் நான் இப்போ படிக்கிறேன், எல்லாரும் சொல்லலாம். பிரதே பிரவீமி தது மே நிபோத ஸ்வர்க்யம் அக்னிம் நச்சிகேதா பிரஜானன் அனந்தலோகாப்திம் அதோ பிரதிஷ்டாம் வித்தி த்வம் ஏதம் நிகிதம் குஹாயாம். இந்த இடத்துல அவர் சொல்றார், நான் உனக்கு சொல்கிறேன், நான் எப்படி அறிந்திருக்கிறேனோ, எனக்கு எப்படி தெரியுமோ, இந்த இதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ததுமே நிபோத, அதை என்னிடமிருந்து அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார். எதை அப்படின்னா, அந்த சொர்க்கியம் அக்னி, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த அக்னி வித்யையை நீ என்னிடமிருந்து அறிந்து கொள்வாய். அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அனந்தலோகாப்திம் அதோ பிரதிஷ்டாம் வித்தி துவம் ஏத்தம் நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த அனந்தலோகாப்திம், சொர்க்கலோக ஃபல சாதனமாக இருக்கக்கூடிய இந்த அக்னி வித்யை, அதாவது இந்த அக்னி வித்யையை செய்தால் எல்லா லோகத்தையும் அடைந்து விடலாமாம். சொர்க்கலோகம் மட்டும் இல்லை, சொர்க்க அனந்த லோகாப்தி, இது
எந்த இதுக்கு அடையணும்னு நினைச்சிருந்தே நம்ம செய்யறோமோ அந்த லோகத்துக்கே போயிடலாம் இது அப்படின்னு சொல்றார். அனந்த லோகாப்தியம் சொர்க்கிய சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் வந்து ஒரு டெபினிஷன் கொடுக்குறார். சொர்க்க லோகத்துக்கு போகக்கூடிய சாதனபூதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அக்னி வித்தியையை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அதை தெரிந்து கொள். அது எங்க இருக்கு அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை, நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னுடைய மனசிலேயே, உன்னுடைய இதயத்திலேயே இருக்கிறது இந்த அக்னி வித்யை அப்படின்னு. அதாவது இந்த நம்ம முன்னேற்றம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த எவல்யூஷன் ப்ராசஸ், இதுக்கப்புறம் மனசு லெவலில் தான் இருக்க முடியுமே தவிர ஃபிசிக்கல் லெவலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது எவால்வ் ஆகணும் அப்படின்னா மனசில் தான் எவால்வ் ஆகணும், மனம் வழியாக தான் அடுத்தடுத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அது கல்ச்சர்டு மைண்ட் வரணும், கல்ச்சர்டு கான்டாக்ட்ஸ் வரணும், வேல்யூஸ் இருக்கணும், இதெல்லாம் தான் எவல்யூஷனாக பார்க்கப்படுகிறதே தவிர ஃபிசிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது இங்கே சொன்ன மாதிரி தோன்றது. அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டிய சாதனம் வேற எங்கும் இல்லை, உன்னுடைய மனசில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் கழித்து கூட பார்க்கலாம். அந்த ஹிரண்ய கர்ப்பம் அது போல் இதெல்லாம் வரப்போகிறது பின்னாடி, அப்போ வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வேணாலும் அதை பார்க்கலாம். இந்த அனந்த லோகம் அப்படிங்கிறது வந்து விராட் ரூபேன ஸ்திதம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். அதாவது பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதார்த்தம் ஒரு ஒரு இது இருக்குன்னு வச்சு போனோம். அது பிரம்மத்தை வந்து வாயால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு, ஆனாலும் ஒரு பேச்சுக்காக சொல்லிதான் ஆக வேண்டியதாக இருக்கு. அந்த பிரம்மத்தில் மாயை என்ற ஒரு சக்தி, பிரம்மத்தின் சக்தி மாயை, அது சேர்ந்ததுனால் வரக்கூடியது காரண சரீரம். அந்த காரண சரீரத்தை தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார்கள். அந்த ஈஸ்வரன்லேருந்து அதுலேருந்து தான் எல்லாமே தோன்றியது. இந்த பிரபஞ்சம் வரையிலும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக உள்ள இந்த பிரபஞ்சம் வரையிலும் இருக்கக்கூடியது, தனித்தனியாக பார்த்தீர்கள் என்றால் தனி மனிதர்களாகவோ தனி விலங்குகளாகவோ மரம் இது போன்ற தனித்தனியாகவும் இல்லை மொத்தமாக எல்லா தாவர வகைகள் எல்லா மனிதர்கள் இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து எல்லா உயிரினங்கள் இப்படி ஒன்றொன்றாக ஒரு ஒரு மொத்தமாகவும் எடுத்துக்கொண்டு வருவது சமஷ்டி என்றும், தனித்தனியாக இருப்பது வியஷ்டி என்றும் இரண்டு விதமாக பிரித்து கொண்டு வருந்தால் அதில் சமஷ்டி என்றால் எல்லோரும் மொத்தமாக இருக்கக்கூடியது, சமஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதுதான் விராட்டுன்னு பேர். அந்த விராட் அப்படிங்கிறது வந்து சமஷ்டி சைத்தன்யம், ஜாகிரத அவஸ்தையில் இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு பேர் விராட்டுன்னு பேர். அந்த விராட்டை அடையணும் என்றால் அது மனசு வழியாக தான் அடைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இதுக்கடுத்து அடுத்த ஸ்லோகத்துக்கு நான் போகிறேன். லோகாதிம் அக்னிம் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்வா யதாவா சச்சாபி தத் பிரத்யவதத் அத உக்தம் அதாஸ்ய மிருத்யு புனரேவ ஆக துஷ்டஹ. இப்போ இது வந்து ஸ்ருதி சொல்லக்கூடிய வச்சனம். இது ஸ்ருதி சொல்றது, ஸ்ருத்தினா இந்த வேத உபனிஷத் சொல்றது. உபனிஷத் என்ன சொல்றது அப்படின்னா, அக்னி வித்யையை இவன் கேட்டான் நச்சிகேதன், அந்த அக்னி வித்யையை யமன் நச்சிகேதனுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. என்னென்னலாம் சொன்னான் அப்படின்னாக்க, அந்த யாகத்துக்கு எத்தனை கற்கள் வைக்க வேண்டும், அந்த இதை பண்ணுவா இல்லையா, அந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு கல்லெல்லாம் அடுக்கி அதில் வந்து நெருப்பை வச்சு அதுக்கு இதெல்லாம் ஆகுதியெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் எத்தனை கல் வச்சு அந்த ஹோமகுண்டம் செய்யணும், யா இஷ்டகா எந்த மாதிரியான ஒரு இஷ்டகா அப்படின்னாக்க கல் செங்கல், யாவத்தி வா எத்தனை கற்கள் விற்க வேண்டும். இது வந்து ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. இந்த யாகத்துக்கு இத்தனை கல் வச்சு ஒரு ஹோமகுண்டம் பண்ணணும், இந்த யாகத்துக்கு இத்தனை அடி ஆழம் தோண்டணும்,
இப்படியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால யா இஷ்டகா எந்த கற்கள், யாவத்தீவா எந்த வழியில் வைக்கணும், யதாவா எப்படியாக கற்களை அடுக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அதெல்லாம் கேட்டுருந்த இவன் இந்த நச்சிக்கேதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்தையும் நன்றாக புரிஞ்சுண்டு சச்சாபி தத் பிரத்யவதத் அப்படின்னு சொல்கிறது. பிரத்யவதத் அப்படின்னாக்க நன்றாக புரிந்து கொண்டு திரும்பி சொல்கிறான். ஸோ எவன் சொன்னதை காதால் கேட்டுக்கொண்டு அதை திரும்பியும் சொல்லிவிட்டான். அத்தோக்தம் அதாசிய மிருத்யு புனரேவ ஆக துஷ்டக. அவன் அப்படி சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. ஒரு குரு சிஷியனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே சிஷியன் உடனே அந்த சொல்லி கொடுத்ததை திரும்பவும் நன்றாக புரிந்து கொண்டு விளக்கினானே ஆனால் குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இங்கே இந்த யமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. புனரேவ ஆக துஷ்டக அப்படின்னு, துஷ்டகன்னு ரொம்ப சந்துஷ்டகன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷமான பிறகு அந்த யமன் திரும்பவும் சொல்கிறான். என்ன சொல்றான் அப்படின்றது தான் அடுத்த ஸ்லோகம். தம் அப்ரவீத் பிரியமானக மகாத்மா வரம் தவ இஹ ஆத்ய ததாமி பூயஹ தம தவைவ நாம்னா பவிதாயமக்னிஹி ஷ்ருங்காம் ச இமாம் அநேக ரூபாம் கிருஹான சொல்றார். தம் அப்ரவி தந்த நச்சிகேதனை பார்த்து இந்த யமன் சொல்கிறான். எப்படிப்பட்ட யமன் அப்படின்னா பிரியமானக மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் போடுறார் யமனுக்கு. ரொம்ப சந்தோஷமடைந்து விட்ட யமன் பிரியமானகன்னு, ரொம்ப சந்துஷ்டக ரொம்ப சந்தோஷமடைந்த அந்த யமன் சொல்கிறான். அவன் வந்து சாதாரண ஆள்ல மகாத்மா அப்படின்னு போட்டார். மகாத்மா அப்படின்னா ரொம்ப பெரிய மனது படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் ஒரு புலவர், அந்த காலத்துலலாம் பார்த்துருந்தாக்க தெரியும், நிறைய படமெல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த ராஜா வந்து ராஜாவுக்கு முன்னாடி வந்து ஒரு புலவர் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டாருன்னா ஆஹா சந்தோஷம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு கிராமத்தையே எடுத்து கொடுத்துட்றாரு இல்லையா. அது போல் இந்த புலவர் பாட்டினது ஏதோ ஒரு 4-10 லைன் இருக்கலாம். 10-10 லைனுக்கு ஒரு பெரிய கிராமமே பரிசாக போகிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ராஜாவோட மனசு அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது. அதுதான் மகாத்மா. மனம் யாருக்கு பெரிசாக இருக்கிறதோ அவர்கள் மகாத்மாக்கள். இந்த யமனுக்கு மனசு பெருசாக இருக்குது. இவன் சொல்கிறான் அது சாதாரணமாக அந்த சின்ன பையன் அவன் திருப்பி சொல்லிட்டான் அப்படின்னவுனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அவன் சொல்கிறான் வரம் தவைக அத்ய ததாமி பூயக இன்னொரு வரத்தை இப்பொழுது உனக்கு தருகிறேன் அப்படின்னு. முதல்ல 3 வரம் தான் தரேன்னு சொல்லியிருந்தான். 3 வரத்துக்கு இன்னும் 3வது வரம் கேட்கல, இது 2வது வரம் தான் நடக்கிறது. 2வது வரத்திலேயே அவன் வந்து நச்சிகேதன் அதை திருப்பி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு வரம் உனக்கு தருகிறேன் சந்தோஷத்தினால சொல்லிடுறான். இப்படி அது என்ன வரம் அப்படிங்கிறத இவனே சொல்கிறான். தவைவ நாம்னா பவிதாயம் அக்னிஹி, இந்த அக்னி வித்யை சொல்லி கொடுத்துருக்கேனே இந்த யாகத்தை பண்ணுவது பற்றி, இந்த அக்னி வித்யை இனிமே உன்னோட பேர்லேயே இந்த வித்யை இருக்கும், நச்சிகேத அக்னிங்கிற பேரில் வந்து இந்த அக்னி வித்யை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்றான். அது மட்டும் இல்லை, ஸ்ருங்காம் சைமாம் அநேக ரூபாம் கிருஹான. ஸ்ருங்காம் அப்படின்னா மாலை, முத்து மாலை, முத்து மாலையே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து மாலையும் சேர்த்து எடுத்து கொடுத்துட்றான். அநேக ரூபம் அது வந்து ரொம்ப பளபளபளன்னு இருக்கான், நிறைய பல விதத்திலையும் ஜொலிக்கிறது. அப்படி பல விதத்திலையும் ஜொலிக்கக்கூடிய இந்த ஒரு முத்து மாலையை பரிசாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்றான். ஸ்ருங்காம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழியும் இன்னொரு பொருளும் இருக்கிறது. ஸ்ருங்காம் ஸ்ருங்காம் அப்படின்னா பாத் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வழி அப்படின்னு அர்த்தம். அது என்ன வழி அப்படின்னு கர்மமையீம் கதிம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் இது பண்ணுறார். அகுத்சிதாம் கர்மமையீம் கதிம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த அக்னி வித்யையை பற்றி தானே கேட்டான் அவன் நச்சிகேதன், இந்த ஒரு அக்னி வித்யையை மட்டும்தான் கேட்டிருக்கான். அதோட ஆனால் இந்த யமன் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க மற்ற எல்லா அக்னி வித்யையும் கூட இவனுக்கு சொல்லிக் கொடுத்ததாக ஒரு அர்த்தத்தில் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எல்லா விதமான கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து
கர்மங்களையும் யமன் நச்சிகேதனுக்கு உபதேசம் பண்ணினார். இதுதான் அடுத்த வரமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கார். ஷிருங்காம் சைமாம் அநேக ரூபாம் கிருஹான அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் போட்டிருக்கார். அந்த இவ நச்சிகேத வித்தியையை சொல்லி கொடுத்த உடனே இந்த நச்சிகேத வித்தியையை ஒரு ஸ்துதி வேற பண்ற ஸ்துதி பண்றது அப்படின்னாக்க ஒரு அதோட பெருமைகளை சொல்லி அதை பிரைஸ் பண்றதுக்கு பேர் ஸ்துதி பண்றதுன்னு பேரு. எப்பொழுதுமே ஒரு சாதாரணமாக விஷ்ணு சஹஸ்ரநாமமோ இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது முடிஞ்சோடனே ஒரு பலஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பலஸ்துதி அப்படின்னோடனே இந்த இதை படித்தா இது இந்த கிடைக்கும், இதை படித்தா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பலஸ்துதின்னு பேர். அந்த பலஸ்துதி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அது எதுக்காக அப்படின்னா, அதை யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த சாஸ்திரத்தில் உள்ள நுழையணும், பிரவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுன்னு இந்த பலஸ்துதி, இந்த பலனை வேண்டி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த இதுக்கு வருவாங்க. இல்லைன்னா இந்த இதை பண்ணணும்னு எப்படி தெரியும், இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா நச்சிகேத வித்தியையை பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லைன்னா. ஆக அந்த ஒவ்வொரு வித்தியையை சொல்லிட்டு அதோட பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார்கள். அதற்கு பேர் பலஸ்துத்தின்னு பேர். அது வந்து இப்போது அதுவும் இங்கேயே இந்த உபனிஷத்துலேயே இருக்குது. இதுதான் அடுத்த மந்திரமாக இருக்கிறது. அடுத்த மந்திரம் திருநாச்சிகேதா த்ரிபிரேத்ய சந்திம் த்ரிகர்மக்ருத் தரதி ஜன்மமிருத்யு பிரம்மஜக்ஞம் தேவம் ஈட்யம் விதித்வா நிச்சாய இமாம் சாந்திம் அத்யந்தம் ஏதி. இந்த நச்சிகேத வித்தியையை மூன்று முறை செய்பவர்கள் தரதி ஜென்மமிருத்யு அப்படின்னு சொல்றார். ஜென்மமிருத்யுன்னா ஜென்மத்தையும் மரணத்தையும் பிறப்பையும் இறப்பையும் தரத்தி தரத்தின்னு தாண்டி செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். யார் தாண்டி செல்கிறான் அப்படின்னா, இந்த நச்சிகேத வித்தியையை மூன்று முறை செய்பவன் பிறவியையும் இறப்பையும் கடந்து செல்கிறான் அப்படின்னு. சாதாரணமாக ஒரு செயலை செய்யும் பொழுது சில முதல் தடவை செய்யும்போது சில இடத்துல ஒழுங்காக வராது, சில இடத்துல ஏதாவது ஒரு இது இருக்கும், சின்ன ஸ்டார்டிங் ட்ரபிள் இது போலலாம் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ அது அந்த இதெல்லாம் பக்குவம் அடையாத இருக்க நிலைமைகள்லாம் இங்கே நிறையா எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கு. இந்த மூன்று விசேஷணங்கள் கொடுத்துருக்கிறது இந்த நச்சிகேத வித்தியைக்கு செய்பவனுக்கு. அந்த இதில் இந்த மூன்று விசேஷணங்களும் ஒருவன் பக்குவப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்று விசேஷணங்களும் இங்கே கொடுத்துருக்கிறது. முதல்ல கொடுத்தது வந்து மூன்று தடவை இந்த நச்சிகேத வித்தியையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விசேஷணம். ரெண்டாவது வந்து த்ரிபிரேத்திய சந்திம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. த்ரிபிகி ஏத்திய சந்திம் அப்படின்னா மூன்று பேருடைய சம்பந்தத்தினால் இந்த நச்சிகேத வித்தியையை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மூன்று பேரோட சம்பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு இவர் எழுதுறார் சங்கரர், ஒருவன் செய்ய யார் செய்கிறானோ அவனுக்கு பேர் எஜமானன் பேர். அந்த எஜமான் அந்த செய்பவன் யார் இருக்கானோ அவன் அப்பா முதல்ல அம்மாவால் சிறு வயதிலிருந்தே அம்மாவால் எல்லா சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லி அவன் வந்து அவனோட மனசு பண்பட்டு இருக்க வேண்டும். பிறகு அப்பா சொல்லி அப்பாவை வந்து அவனுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்து அவனுடைய மனசு பண்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அவர் இருந்து அவனுக்கு இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து அவனை பண்படுத்தி இருக்க வேண்டும். இப்படி மூன்று பேருடைய சம்பந்தத்தினால் ஒருவன் பண்பட்டு இருப்பானேயானால் அவன் செய்கின்ற அவன் செய்யக்கூடிய நச்சிகேத்த அக்னியினால் அவன் இந்த ஜென்மத்தையும் மரணத்தையும் கடந்து செல்வான் அப்படின்னு சொல்கிறார். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருவித்தே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். அதாவது இது வந்து இந்த இது ஸ்லோகம் வந்து பிருஹதாரண்யக உபநிஷத்தில் இருக்குது. பிருஹதாரண்யக உபநிஷத்துலேருந்து இங்கே கொட்டேஷன் இங்கே கொடுத்துருக்கார். யார் மாத்ருமான் அப்படின்னா அம்மா உள்ளவன் அர்த்தம், பித்ருமான்னா அப்பா உள்ளவன் அப்படின்னு அர்த்தம்.
அம்மா அப்பா உள்ளவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைன்னா அம்மா அப்பா இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அதனால் இதோட பொருள் என்ன அப்படின்னா, அம்மாவாலையும் அப்பாவாலையும் நன்றாக இந்த இதை ஸ்ரீ எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், பண்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதன் பிறகு ஆச்சாரியரால் பண்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும், சம்ஸ்கிருத மனனாக இருக்க வேண்டும், பண்பட்ட மனம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவனால் தான் இந்த நச்சிகேத வித்தியையை செய்ய முடியும், அப்படி செய்வித்தால் தான் இந்த ஜென்மமிருத்தியை தாண்டி செல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இல்லைன்னா இந்த மூன்று பேரோட சம்பந்தம் தானே சொன்னார். மூன்று பேரை வந்து இப்போ அப்பா அம்மா ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதம் சொல்கிறார். வேத ஸ்மிருதி சிஷ்டைர்வா அப்படின்னு, வேதம் வேதத்தினாலையும் ஒரு மனிதன் பண்படுத்தப்படுகிறான். வேதங்கள் சொல்லி கொடுக்கிறான் இல்லையா, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது. அம்மாவை மாத்ரு தேவோ பவ, அம்மா உனக்கு கடவுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. கடவுள் மாதிரி அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு இப்படிலாம் சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மனிதன் வந்து பண்படுகிறான். சுவாத்தியாயன்மா பிரமதி தவ்யம், சுவாத்தியாயம் பண்றதுலேருந்து சிறிதும் வழுவாமல் இரு, தினமும் படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்படி இப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு அந்த அளவுக்கு மனசு பண்படுகிறது. ஆக வேதம் ஒருவனை பண்படுத்துகிறது. அதே போல வேதத்தினால் ஸ்மிருதி, ஸ்மிருதினாக்க ஸ்ருதி இல்லாத டீச்சிங்ஸ் எல்லாமே ஸ்மிருதி. அது பகவத்கீதையாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்மிருதி தான். இந்த வேதத்தை விட்டு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஸ்மிருதி. எதெல்லாம் பண்படுத்துகிறதோ ஒரு மனிதனை அந்த இது ஸ்மிருதியாக இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். சிஷ்டைஹி வா, இந்த வேதத்தை பின்பற்றி யார் நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிஷ்டர்கள், உயர்ந்தவர்கள், அதாவது பண்படுத்தப்பட்டவர்கள். அந்த பண்படுத்தப்பட்டவர்கள் முன்னாடியே அவர்களெல்லாம் பண்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இவன் பண்பட்டவனாக ஆகியிருக்கலாம். இப்படி இந்த மூன்று பொருட்களுடன் சம்பந்தத்தை வைத்து கொண்டிருப்பவன், அவன் எப்பொழுது இந்த நச்சிகேத அக்னியை செய்கிறானோ அவன் ஜென்ம மிருத்தியவை தாண்டி செல்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்றார். இன்னொரு இந்த திரிபிகி ஏத்தி அப்படின்னா மூன்றோட சம்பந்தம்னு சொன்னேன் இல்லையா, மூன்றோட சம்பந்தம்னா வேற இன்னொரு அர்த்தமும் அதுக்கு சொல்றார். பிரத்யக்ஷ அனுமான ஆகமயிர்வா அப்படின்னு, பிரத்யக்ஷத்தினாலும் அனுமானத்தினாலும் ஆகமம் அப்படின்னா இந்த இடத்துல திரும்பவும் வேதத்தை தான் சொல்கிறது. பிரத்யக்ஷத்தினால சில இதை பார்த்து கற்றுக்கலாம். ஒருத்தன் பண்பட்டு நடக்கணும் அப்படின்னாலே பார்த்தாலே தெரியும், சரி இப்படி இந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் இதை பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியறது இல்லையா, அது பிரத்யக்ஷம். அனுமானம்னு ஒன்று இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களில், பிரத்யக்ஷத்தில் பக்கத்தில் வேறு ஒருத்தர் நடந்துட்டு இருக்காங்கன்னா அதை பார்த்து அவரை மாதிரியே நடந்துட்டா கூட முடிஞ்சு போச்சு. அனுமானம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணுமோ, இதில் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசித்து மனதிலேயே நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோமே அதுதான் அனுமானம். ஆகமே இருவா அப்படின்னு வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு இந்த இடத்துல இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது அப்படியே நடக்கிறது. ஆகமத்தினால ஒத்தன் பண்படுத்தப்பட்ட நிலையை காட்டுகிறது. இந்த மூன்றாலும் ஒருவன் பண்படுத்தப்பட்ட ஒருவன் எப்பொழுது இந்த நச்சிகேத யாகத்தை செய்கிறானோ அவன் ஜென்ம மிருத்யுவை தாண்டி செல்கிறான். த்ரி கர்ம கிருத் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, கிருத் அப்படின்னா செய்பவன் அப்படின்னு அர்த்தம். செய்பவன் என்னென்ன பண்றான் யாகம் செய்ய வேண்டும். த்ரீ கர்மக்கிருத்னா மூன்று கர்மங்களை செய்பவன். என்னென்ன மூன்று கர்மங்கள் அப்படின்னா, யாகத்தை செய்தல், யாகத்தை செய்ய வேண்டிய அத்தியனம் பண்ணுதல். யாகத்தை பண்ணோன்னா ஒரு மந்திரங்கள்லாம் இருக்கும், அந்த மந்திரங்கள்லாம் படிக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் அத்தியனம்னு பேர். அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு யாகத்துலேயுமே ஒரு தானம் இருக்கு. இந்த நச்சிகேத்தரோட அப்பா சேரார் இல்லையா, விஸ்வஜித்தி யாகம், அதுலேயும் தானங்கள் இருந்தது. சர்வஸ்வம் தனம் எல்லாத்தையும் யாகமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இந்த உபநிஷத்தையே ஆரம்பித்தது. இப்படி இந்த இஜ்ய
அத்யயன தானானாம் கர்ம அப்படின்னு சொல்லிட்டு இவர் சங்கரர் போட்டிருக்கார். இந்த மூன்று விதமான கர்மங்களையும் செய்பவன் தான் திருக்கர்மக்கிருத்து. ஒரு யாகம் பூர்த்தி ஆகணும்னா கர்மத்தை உடல் மூலமாக செய்யுதல், அதற்கு முன்னால் அதை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வதற்காக படித்தல், அத்யயனம், அந்த யாகத்தின் அங்கமாக விளங்கக்கூடிய தானம், இதையெல்லாம் செய்யணும். இது மூன்றுமே செய்தால்தான் அந்த யாகம் பூர்த்தி அடைகிறது. ஆக மூன்று பேருடைய சம்பந்தத்துடன், மூன்று விதமான செயல்களுடன், மூன்று முறை இந்த நச்சிகேத யாகத்தை யார் செய்கிறானோ அவன் ஜென்ம மிருத்யுவை தாண்டி செல்கிறான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாச்சு. அப்படி மூன்று முறை செய்பவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, பிரம்மஜக்ஞம் தேவம் ஈட்யம் விதித்வா அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தில் மூணாவது பாதம் இருக்குது. பிரம்மஜ அப்படின்னாக்க பிரம்மத்திலிருந்து பிறந்ததுன்னு அர்த்தம். பிரம்ம அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பத்தை குறிக்கிறது, உண்மையிலே பிரம்மத்தை குறிக்கவில்லை. ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து எது பிறந்ததோ, எது ஞேங்கிற வார்த்தை வந்து ஞானம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, ஞானம்ங்கிறது வந்து இந்த ஞேங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்தது. அந்த எல்லாம் அறிந்தவனை ஞே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அறிஞன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஞே அப்படிங்கும் அறிந்தவனை தான் ஞே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவது. ஆக இந்த ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து உதித்த இந்த விராட புருஷன் எல்லாவற்றையும் அறிந்தவனாம், அவன்தான் கடவுள் அப்படிங்கிறார். தேவம் ஈட்யம் விதித்வா, இந்த ஸ்லோ இந்த நச்சிகேத வித்யையை பண்ணினால் அந்த விராட புருஷனை அறிந்து கொள்ளலாம். விராட புருஷனை அறிந்து கொண்டு விதித்வா நிச்சாய நிச்சாயன்னு அவன் பேரில் உபாசனைகள் பண்ணி அவனை அவன் மேலே தியானம் பண்ணி அவனை அறிந்து கொண்டு சாந்திம் அத்தியந்தமேத்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஜென்ம மிருத்யுவை தாண்டி, இந்த பிறவி இறப்பு இது ரெண்டையும் தாண்டி ஒருத்தன் வந்து சாந்திம் அத்தியந்தமேத்தி, ரொம்ப ஒரு பெரிய சாந்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து இந்த அத்தியனம், இந்த இது போல் கர்மாக்கள், செய்ய வேண்டிய கர்மாக்கள், உடல்னால் செய்யக்கூடியது இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிச்சா ஐய அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து தியானம் செய்து அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ தியானம் செய்து இந்த விராட்ட புருஷனை அடையலாம், அப்படி அடைந்தால் சாந்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்கார். இதுலேருந்து ஒன்று தெரியறது என்ன அப்படின்னா, கர்ம காண்டத்தினால இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே கர்ம காண்டத்தினால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. கர்மகாண்டம் அப்படின்னா ஒரு செயலை செய்வது, ஒரு செயல் செய்தால் அந்த செயலுக்கு உண்டான பலன் கிடைக்கும், செயலுக்கும் பலனுக்கும் ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ஒரு நேர் விகிதம் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ ஒரு கையில் ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு பஸ்ஸில் ஏறினா இங்கேருந்து அடையாறு வரலும் போகலாம், 20 ரூபா இருந்தனா மேபி தாம்பரம் வரலும் போகலாம், 100 ரூபா இருந்தால் நம்ம காஞ்சிபுரம், 500 ரூபா இருந்தால் பெங்களூர், இப்படியே போயின்னு இருக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ கையில் பைசா இருக்கோ அவ்வளோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியும். அதுபோல் இந்த கர்மகாண்டத்தோட இதுவும் எவ்வளவு செய்கிறோமோ அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும், அது அனந்த பலம் எப்பொழுதுமே இருக்க முடியாது. அனந்தம்னா எல்லையற்ற பலன் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த எல்லையற்ற பலன் வேண்டும் என்றால் எல்லையற்ற ஒரு காரணம் இருக்க வேண்டும். எல்லையற்ற பலன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நமக்கு வரக்கூடியது, அந்த வரக்கூடியது எல்லையற்ற பலன் வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக எல்லையற்ற ஒரு காரணம் இருக்க வேண்டும். கர்மா வந்து எப்போதுமே லிமிட்டெட், ஒரு எல்லைக்குட்பட்டது. ஒரு செய்யற ஆரம்பிக்கிற காலம்னு ஒன்று இருக்குது, முடிக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த அந்த நேரத்திற்குள்ள ஒருவன் ஒரு கர்மாவை முடிக்கிறான், ஒரு 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 2 நாளில் ஒரு ஹோமத்தை பண்ணி முடிக்கிறான்னா அது எப்படி ஒத்து ஃபார் எட்டர்னிட்டி, ஒரு இது எல்லையே இல்லாத காலத்துக்கு உனக்கு எப்படி ஒரு பலன் கொடுக்க முடியும், அது கொடுக்கவே முடியாது. ஆக ஒரு இந்த கர்மங்களால் அடையக்கூடியது இந்த விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய விராட புருஷருடைய இடம்பெறலையும் தான் அடைய முடியும். அப்போது எல்லையற்ற ஒரு இது வேண்டும் என்றால் ஞானத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு ஒரு குறிப்பாக சொல்லிட்டு விட்டுருக்கார். இப்போ அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம்.
த்ரிநாசிகேதஹ த்ரயம் ஏதத் விதித்வா ய ஏவம் வித்வான் சின்னுதே நசிகேதம் ச மிருத்யுபாஷான் புரதஹ பிரணோத்ய சோகாதிகஹ மோததே ஸ்வர்கலோகே. இதுவும் வந்து ஃபலஸ்ருதி தான். இங்கே இந்த த்ரிநாசிகேத ஸ்த்ரயம் ஏதத் விதித்வா அப்படின்னு போட்டிருக்க, இந்த மூன்று முறை இந்த நசிகேத யாகத்தை செய்து யார் செய்து முடிக்கிறார்களோ அவர்கள், அதாவது இப்படி இந்த சொல்லார் இல்லையா, இத்தனை கல் வச்சு இப்படி மாதிரி இந்த கல்லெல்லாம் அடுக்கி இப்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஒரு அந்த யாகத்தை மூன்று முறை யார் செய்கிறார்களோ, த்ரயம் ஏதத் விதித்வா அப்படின்னு போட்டார், இந்த மூன்று முறை செய்ததை அவர்கள் புரிந்து கொண்டு யார் செய்கிறார்களோ அவர்களை வந்து வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஏவம் வித்வான் சினுத்தே, இந்த வித்வான் யார் இந்த நசிகேத யாகத்தை பண்ணுகிறானோ அவன் சக மிருத்யுபாஷான் புறத்தக பிரணோத்ய, அந்த மிருத்யுக்கு மிருத்யுன்னா அந்த யமன், யமனோட பாசக்கயிறு இருக்கு இல்லையா, அந்த பாசக்கயிறிலிருந்து விடுபடுகிறான். அப்பகாய அப்படின்னு சொல்லிட்டார். பிரணோத்யன்னா அப்பகாயன்னா அந்த பாசக்கயிறை தட்டி விட்டுட்டு போகிறானான். சோகாத்திகக மோததே ஸ்வர்கலோகே, அவன் சோகத்தை கடந்து சொர்க்கலோகத்துக்கு சென்று அங்கு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி, இதுவும் ஒரு ஃபலஸ்ருதி. ஃபலஸ்ருதி முடிஞ்சோடனே திரும்ப அடுத்த ஸ்லோகம் வரேன். ஏஷதே அக்னிஹி நச்சிகேதஹ ஸ்வர்க்யஹ யம் அவ்ருணீதா த்விதீயேன வரேன ஏதம் அக்னிம் தவைவ பிரவக்ஷ்யந்தி ஜனாசஹ த்ரிதீயம் வரம் நச்சிகேதோ வ்ருணீஷ்வ. இதுவும் யமன் சொல்றது தான். இது வந்து முடிவுரை மாதிரி, இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு ஒரு முடிவுரை. இது யமன் சொல்றார், இந்த அக்னி வித்யை சொர்க்கியம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அக்னி வித்யை நீ கேட்டிருந்தியே, அந்த அக்னி வித்யை இரண்டாவது வரமாக எந்த அக்னி வித்யையை நீ கேட்டிருந்தியோ அந்த அக்னி வித்யை தவைவ பிரபக்ஷந்தி ஜனாக, உன்னுடைய பேரோட எப்பொழுதும் சேர்த்து சேர்த்து ஜனங்கள் சொல்வார்கள். முன்னாடி அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா வரமாக கொடுத்தது. அந்த எக்ஸ்ட்ரா வரத்தை இன்னொரு தடவை இங்கே அனுவாதம் பண்ணுறார். தம் ஏதம் அக்னிம் தவைவ பிரபக்ஷந்தி ஜனாசக, இந்த ஜனங்கள் மக்கள் எல்லாரும் இந்த இரண்டாவது அக்னி வித்யையை உன்னுடைய பெயர்லேயே சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு த்ரிதீயம் வரம் நச்சிகேதோ வ்ருணீஷ்வ, மூன்றாவது வரம்னு ஒன்று இருந்ததே அந்த வரத்தை கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு அதுக்கு வந்து பாஷ்யக்காரர் எழுதுறார், தஸ்மின் ஹி அதத்தே ரிணவான் அகம் இத்தியபிப்ராயக. அந்த மூணாவது வரத்தை கொடுக்காமல் இருந்தால் இவன் கடன்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மூணாவது வரத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுக்கப்புறம்தான் ஒரிஜினலாகவே உபனிஷத் ஆரம்பிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு கதை ரூபமாக ஒரு சின்னதாக இருந்தது. இதுக்கப்புறம்தான் உபனிஷதமே, இந்த மூணாவது வரம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அதில் தான் வந்து உபனிஷதமே ஆரம்பிக்க போகிறது. இந்த மூணாவது வரம் இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியர் ஒரு இந்த ஸ்லோகத்துக்கும் முன்னாடி சொல்லப்பட்ட இந்த கதைக்கும் உள்ளான ஒரு சம்பந்தத்தை சொல்கிறார். இதுக்கு பேர் சம்பந்த பாஷ்யம்னு பேர், இல்லைன்னா அவதாரிக்கான்னு பேர். எந்த ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி இது போல் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது அவதாரிக்கா அல்லது சம்பந்த பாஷ்யம் அப்படின்னே பேர். இதில் சொல்கிற இந்த அவதாரிக்கையில் இதுவரையில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் இதில் என்ன அப்படின்னா இரண்டு விதமான இதுதான் இருந்தது. விதி பிரதிஷேதம், இது மட்டும்தான் இருந்தது. விதி அப்படின்னா இதை இப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி இல்லைனா இப்படி செய்யக்கூடாது, இப்படியாக இருக்கிறதுக்கு பேர் விதி பிரதிஷேதங்கள். இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே விதி பிரதிஷேதபரமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே
இதை இப்படி செய்யணும் இல்லைனா இதை இப்படி செய்யக்கூடாது இப்படியாக சொல்லக்கூடியவை தான் இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள். இது இந்த கட்டோபனிஷத்துலேயும் இதுவரை வந்ததெல்லாம் இந்த யாகத்தை இப்படியாக செய்யணும், இந்த கல் இந்த மாதிரி கல் தான் வைக்கணும், இந்த மாதிரி கல் வைக்கக்கூடாது, இப்படியாக இருந்த மந்திரங்கள் தான். அதை செய்யணும் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க செய்பவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கணும். இந்த யாகம் யாரை உத்தேசித்து செய்யப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இந்த யாகம் ஒரு யாகம் பண்ணுறான்னா இந்த யாகம் இந்த கடவுளை இந்த தேவனை உத்தேசித்து பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளை விட ஒரு வேறான ஒரு தேவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி செய்யும்பொழுது இந்த செய்வதற்குண்டான சாமக்ரிகைகள், இதை வந்து இந்த இத்தனை கல் வைக்கணும், இத்தனை நெருப்பு வச்சுக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த செய்யக்கூடிய கரணங்கள், செய்பவன், யாருக்கு செய்கிறோமோ அந்த பொருள், இப்படியாக எந்த ஒரு செயலிலுமே இந்த மூணும் இருக்கும். மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த மூணும் இருக்கத்தான் இருக்கும். ஆக அப்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, தான் அப்படின்னு ஒன்று, தன்னை தவிர வேறான பொருட்கள் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு துவைத்தம் இருக்குது, இருமை இருக்குது, இருமை. அந்த துவைத்தம் எங்கெல்லாம் துவைத்தம் இருக்கோ அங்கெல்லாம் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமே சொல்கிறது. எத்தனை துவைத்தம் இவ பஷ்யதி தத்திர இத்திர இத்தரம் பஷ்யதி, ஒருத்தன் வந்து அங்கே இன்னொத்தனை பார்க்குறான், அந்த இடத்துல வந்து பயம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து துவைத்தம் இருக்கோ அங்கே பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஷத்தபி பேதம், கொஞ்சம் கூட ஒரு பேதம் யார் பார்க்குறானோ அவனுக்கு வந்து அந்த இடத்துல பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஆக அப்போது பயம் இல்லாத நிலைமை என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம்தான். இந்த இதுவரையிலும் சொன்ன உபனிஷத் இந்த இருமையை பற்றி தான் பேசியிருக்கு, அந்த துவைத்தத்தை பற்றி தான் பேசியிருக்கு. அதனால் அதில் பயம் இருக்கத்தான் இருக்கும். பயம் இல்லாத நிலைமை தான் மோட்சம். எந்த இதுக்கும் கட்டுப்படாத நிலைமை தான் மோட்சம். எந்த பந்தத்துக்கும் உட்படாத நிலைமை தான் மோட்சம். அந்த அந்த நிலைமையை அடையணும் அப்படின்னாக்க அங்கே இருமை இருக்கக்கூடாது. அப்போ அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மூணாவது வரத்தோட தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிக்கிறார். அதுதான் ஆத்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஆத்ம விஞ்ஞானம் இருந்தால்தான் அந்த செய்பவன், செய்யப்படும் பொருள், செய்கின்ற சாதனங்கள், இது போல் இந்த ஒரு இருமைகள்லாம் இருக்காது அப்படின்னு. இந்த இருமையாக இருக்கக்கூடியது தான் வந்து எப்பொழுதும் சம்சாரத்துக்கு பீஜம். சம்சாரம் அப்படின்னாலே சம்சரதி இது சம்சாரக, சரதி அப்படின்னா போயின்ண்டே இருக்குன்னு அர்த்தம். நிலையில்லாமல் எது போயின்ண்டே இருக்கோ அதுதான் சம்சாரம். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது, ஆதியும் கிடையாது அர்த்தமும் கிடையாது, அப்போ ஏற்பட்டது தான் சம்சாரம். ஜகத் அப்படின்னு சொல்கிறோமே, ஜெகத்னா இந்த உலகத்தை சொல்கிறோம் ஜெகத் அப்படின்னு. ஜெகத் அப்படின்னாலும் கச்சதி இது ஜெகத், எது போயின்ண்டே இருக்கோ ஒரு அதுக்கு அவஸ்தையே ஒரு நிலையே கிடையாது. நிலையில்லாமல் எது இருக்கோ, மாறிண்டே எது இருக்கோ அதுதான் ஜெகத். இந்த இந்த ஜெகத் சம்சாரம், அப்புறம் பிரபஞ்சம்னு சொல்லுவோம். பிரபஞ்சம்னால அதுவும் எது வந்து செய்யப்பட்டதோ அதுதான் பிரபஞ்சம். பச்சி விஸ்தாரே அப்படின்னு தாத்து, விஸ்தாரமாக எது போயிட்டே இருக்கோ அதுதான் வந்து பிரபஞ்சம். ஸோ ஆக இந்த இந்த பிரபஞ்சம், இந்த ஜெகத், இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த துவைத்தம் தான். இந்த நான் கர்த்தா, நான் செய்பவன், இந்த காரியத்தை உத்தேசித்து இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு அஞ்ஞானம் இருக்கு இல்லையா, அந்த அஞ்ஞானம்தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். அவித்யா காம கர்ம அப்படின்னு சொல்லுவார். ஒரு கர்ம வரணும்னா அதுக்கு முன்னாடி வந்து காமம் இருக்கணும். இதை வந்து இந்த இந்த பலனை உத்தேசித்து இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த பலன் வேணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் இல்லையா. அப்போது எப்படி அந்த ஒரு எண்ணம் வருது அப்படின்னு, தான் பூரணன் இல்லை அப்படின்னு ஒரு எப்போ ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு இருக்கிறதோ அப்போ தான் வந்து அந்த ஒரு அந்த பொருளை அடைய வேண்டும்னு ஒருத்தனுக்கு எண்ணம் வரும். ஆக அப்போது தான் பூரணம் இல்லை அப்படின்னு எப்போ நினைப்பான், இருக்கிறது வந்து ஆத்மா தான், சத்வஸ்து எல்லாம் பிரம்மன் அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒரு ஞானம் இருந்ததுன்னு அவன் தன்னை பூரணமாக உணர்வான். அப்போ எப்போ அவனுக்கு அந்த பூரணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இல்லையோ அப்போ தான் அவனுக்கு அஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக எல்லாத்துக்கும் காரணம், இந்த உலகத்தில் உள்ள செயல்கள் அனைத்திற்கும் காரணம் தன்னை தான் அறியாமல் இருப்பது தான்.
அந்த அஜ்ஞானம்தான் இந்த எல்லா உலகத்துக்கும் காரணம். சம்சார பீஜம் அப்படின்னு சொல்கிறது அதுதான். அதை வந்து எப்படியாவது சம்சார பீஜத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு, அப்போ அந்த அஜ்ஞானத்தினால தான் இதெல்லாம் இந்த சம்சாரமே இருக்குது அப்படின்னு, அந்த சம்சாரம் போகணும்னு இந்த அஜ்ஞானம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது நிச்சயமாக தெரியறது. ஆக அந்த அஜ்ஞானம் எதனால் போகும்? ஞானத்தினால தான் போகும். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியதாக அதற்கு கொடுக்க வேண்டி இந்த ஒரு உபனிஷத் மூன்றாவது வரமாக இங்கே போக போகிறது. இந்த இடத்துல எடுக்க போகிறார். அந்த இதுவரையிலும் இந்த ரெண்டாவது வரம் வரையிலும் உங்களுக்கு அந்த அத்தகைய ஞானம் கிடைக்கலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறார் அவர். அந்த ஆத்ம ஞானத்துக்கு வர வேண்டிய ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் வந்துருமா அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து விட முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவதாரிக்கையில் போட்டிருக்கார் சங்கரர். யாருக்கு அந்த ஆத்ம ஞானம் கொடுக்க முடியும் அப்படின்னா, வேற மற்ற பொருட்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நிற்கிறானோ அவனுக்கு தான். நம்ம குருதேவர் ஒரு கதையை சொல்லியிருக்கார். ஒரு குரு சீடனை அழைத்து சென்று ஆற்றிலே அவனுடைய தலையை பிடித்து அமுக்கிடுறார் தண்ணிக்கடியில். அவன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவன் வந்து எப்படியாவது வெளில தப்பிச்சுன்னு வந்து, என்ன வேணும் இப்போ அப்படின்னு கேட்டவன, உனக்கு இது வேணுமா வேணுமான்னு கேட்டால், எதுவும் வேண்டாம் எனக்கு வந்து இப்போ மூச்சு விடுறது கொஞ்சம் காத்து வேணும் அப்படின்னா, அப்படி எதுவுமே ஒருத்தன் வேண்டான்னு சொல்லி எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேணும்னு யார் வரானோ அவனுக்கு தான் இந்த ஆத்ம ஞானம் கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைத்து விடாது. அந்த எனக்கு இதுவும் இருக்கட்டும் பரவாயில்ல அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு போகிறவன் வந்து ஆத்ம ஞானியாக இருக்க முடியாது. அதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தமாகும். இந்த 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 சம்சாரத்திலிருந்து, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து யார் விரக்தனாக இருக்கிறானோ, யாருக்கு வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆத்ம ஞானம் பொருந்துமே தவிர எல்லாருக்கும் பொருந்து விடாது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கார். பூர்வஸ்மாத் கர்மகோச்சராத் சாத்திய சாதன லட்சணாத் அனித்யாத் விரக்தசிய ஆத்ம ஞானே அதிகாரக அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அனித்தியமான இந்த உலகத்தை வந்து எத்தனை விதமான ஒரு விசேஷணங்கள் போட்டிருக்காரு பாருங்க. இந்த முன்னாடி சொல்லப்பட்ட கர்மங்களிலிருந்து, அனித்தியமான கர்மங்களிலிருந்து, ஒரு செயலை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. சாத்திய சாதன லட்சணம் கர்மங்கள் எல்லாமே அப்படிதான், இந்த யாகத்தை செய்தால் அந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்படி செய்யக்கூடியது செயல் இந்த செய்தனால் வரக்கூடியது, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலிருந்து யார் விரக்தனாக ஆகிறானோ, யாருக்கு வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறதோ அவனுக்குத்தான் ஆத்ம ஞானத்தில் அதிகாரம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக ஆத்ம ஞானத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்னா ஒருத்தன் சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியறது. சாதன சதுஷ்டய சம்பன்னன் அப்படின்னாக்க விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், சமதமாதி ஷட்சம்பத்தின்னு சொன்னமே மனடக்கம் புலனடக்கம் இது போல இதெல்லாம், ஸ்ரத்தை முமுக்ஷத்துவம் இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நாலாவதாக இருக்கக்கூடியது முமுக்ஷத்துவம். இந்த சாதன சதுஷ்டயத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது முமுக்ஷத்துவம். அவனுக்கு வந்து அந்த மோட்சத்தை அடைய வேண்டும்னு ஒரு ஆசையும் இருக்கணும். இப்படி மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற ஆசை இல்லாதவனுக்கு இந்த இதில் அதிகாரமே கிடையாது. இந்த விவேகம் வைராக்கியம் அதெல்லாம் கூட இந்த நச்சிக்கேத்தனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அங்கங்கே நம்ம பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் மூணாவது வரம் இதில் கேட்குறான் நச்சிக்கேத்தன். ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தி இத்யேகே நாயமஸ்தி இதி ச ஏகே ஏதத் வித்யாம் அனுஷிஷ்டஸ்த்வயாஹம் வராணாம் ஏஷவரஹ த்ருதீயஹ. சொல்கிறார் நச்சிகேதன் கேட்குறான், மூன்றாவது வரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். மூணாவது வரம் என்ன அப்படின்னா, ஏயம் பிரேத்தே விசிகித்சா. விசிகித்சா அப்படின்னு சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வை, இதுதான் எனக்கு வந்து மூணாவது வரம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கல.
எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு மனிதன் இறந்த பிறகு சிலர் சொல்கிறார்கள் அவன் இன்னும் இருக்கான் அப்படின்னு, சிலர் சொல்கிறார்கள் இல்லை இல்லை அவன் செத்து போயிட்டான், பஸ்மி பூதஸ்ய தேகசிய புனராகமனம் குத்தக, உடம்பு இருக்கு அவனை வந்து போய் கிரிமேஷன்லாம் முடிஞ்சிடுத்து அப்படின்னாக்க அவன் எப்படி எங்கேயும் திரும்ப வரப்போகிறான், அவன் இருந்திருந்தா திரும்பி வருவானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறார்கள், சில பேர் இருக்கான்னு சொல்கிறார்கள், சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள். இது எது உண்மைன்னு எனக்கு புரியவில்லை. நீ தான் மரணதேவன், மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், நீ தான் ஏன்னா அதை தாண்டி உன்னை தாண்டி யாராலையும் போக முடியல. இந்த ஏதத்வித்யாம் அனுஷிஷ்டஸ்துவயாகம், இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதே வித்யாம் அப்படின்ற, வித்யாம்னு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு, எனக்கு வந்து எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து வித்யாங்கிறது வந்து நவுன் கிடையாது, இது வந்து ஒரு வர்பு. இங்கே அனுஷிஷ்டஸ்துவயாகம், உன்னால் சொல்லப்பட்டு நான் தெரிந்து கொள்பவனாக இருப்பேனாக, இதுதான் மூன்றாவது வரம். வராணாம் ஏஷவரகா திருத்தீயக, இந்த நான் மூணு வரங்கள் கேட்டிருந்தேனே, இந்த மூன்று வரங்களில் இதுதான் மூன்றாவது வரம், இதை எனக்கு சொல்லுவாய் அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்கான். இதோட இது சங்கரர் என்ன எழுத போகிறார், இதுக்கு இவன் என்ன பதில் சொல்ல போகிறான், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.